இந்த செடிகளோட பேர் சான்சிவேரியா. இதுக்கு ஸ்னேக் பிளான்ட், மதர் இன் லாஸ் டங்கன்லாம் பேர் இருக்கு. இந்த இலைகளுக்கு மேலே இருக்கிற டிசைனை பாருங்கள், அது பாம்பு தோல் மேலே இருக்கிற டிசைன் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஸ்னேக் பிளான்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த செடிகளுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதாவது மற்ற செடிகளெல்லாம் பகலில் தான் ஆக்சிஜனை வெளியே விடும், இது வந்து பகலில் மட்டும் இல்லாமல் நைட்லேயும் ஆக்சிஜனை வெளியே விடும். அதோட காட்டில் உள்ள அசுத்தங்கள், ரசாயன பொருட்கள், நமக்கு தீமை தருகின்ற பொருட்கள் எல்லாத்தையுமே இது தான் உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு தருது. காற்றை சுத்தப்படுத்துறதோட ஆக்சிஜனையும் பகல்லையும் நைட்லேயும் நமக்கு வெளியே விடுறதுனால இதை பெட்ரூமில் வச்சு வளர்க்கலாம், பெட்ரூமில் வச்சு வளர்ப்பதற்குரிய நல்ல ஒரு செடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட செடிகளை எப்போவுமே நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துட்ருக்கிறது கவலையெல்லாம் மறக்க செய்து மனசுக்கு நிம்மதியை தரும். இது பொதுவான பேர் சான்சிவேரியா ஸ்னேக் பிளான்ட்டுன்னு இருந்தாலும் இந்த வெரைட்டி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கிரீன் அண்ட் எல்லோவாக இருக்கிற இந்த பிளான்ட்டோட பேர் கோல்டன் ஹாக்னை. டார்க் கிரீனில் ஷார்ட்டாக இருக்கு பாருங்கள், இது கிரீன் ஸ்டார் ஹாக்னை. அதே மாதிரி டார்க் கிரீனில் உயரமாக வளரக்கூடிய இந்த செடியோட பேர் ஜெலனிக்கா. இது ஃபுல் பாட் அழகாக வளரும். இது வந்து சில்வர் குயின், கிரீன் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இது பிளாக் கோல்டன் சொல்லுவாங்க. இலை கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஹைட்டில் வளரும். இதுவும் அடர்த்தியாக தொட்டி நிரம்ப வளரும். இந்த வகைகளில் இந்த ஜெலனிட்டா மட்டும் அழகாக இந்த மாதிரி பூக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கொத்தாக பூக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த வகைகள் எல்லாமே நம்ம லோக்கல் நர்சரியில் கிடைக்கும். எல்லா இடமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடி வகைகள் தான் இது. இதை பற்றிய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சான்சிவேரியா 100 சதுர அடிக்கு ஒரு செடி இருந்தாலே போதுமா, காற்றையும் சுத்தப்படுத்தி போதுமான அளவு ஆக்சிஜனையும் வெளியே விடுமா. இவ்வளோ அழகான சான்சி குட்டீஸில் 1-2 வாங்கி உங்கள் பெட்ரூமில் வச்சா போதும், அதை நம்ம வளர்க்கவே வேண்டாம். அது அதாவது மற்ற செடிகள் மாதிரி எந்த டிமாண்டும் பண்ணாது. மற்ற செடிகள் ஒரு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட தலை கவுந்து படுத்து மயங்கிடும், அடுத்து 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா செத்தே போயிடும். ஆனால் இந்த சான்சிவேரியா தண்ணி ஊற்றலைன்னா கூட அது பாட்டுக்கு இருந்து தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காற்றை சுத்தப்படுத்திட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டுட்டு இருக்கோம். நம்ம தண்ணி கொடுத்தோன்னா குடிச்சிட்டு, தண்ணி கொடுக்கலன்னா அமைதியாக அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிட்ருக்கிற பொறுமைசாலியான ஒரு செடி தான் இந்த சான்சி. 1 வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த மண் நல்லா காஞ்சு ட்ரையான பிறகு தண்ணி ஊற்றணும். எந்த பூச்சி தொல்லையும் இல்லாத, பூச்சி மருந்து தேவையில்லாத ஒரு செடி தான் இந்த சான்சி. 10 வருஷங்களுக்கு மேலே கூட தொட்டியில் அழியாமல் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சமத்து பாப்பாவான இந்த சான்சியை நம்ம பெட்ரூமில் வச்சோம்னா நம்ம நல்லபடியாக தூங்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இந்த செடிகள் இன்டோரில் மட்டும் இல்லாமல் அவுடோரில், பால்கனியில், டெரஸில் எல்லாம் கூட நல்லபடியாக வளரும். இது நம்ம வாங்க போனால் விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் இதை ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.